வால்பாறை இன்னும் 15 கிலோமீட்டர் தான்டா. ஹிடன் லீஃப் வில்லேஜ் கேள்விப்பட்டது இல்லையா? ஹிடன் லீஃப் இல்லையா? அதான் இது இது ஹிடன் மிஸ்ட் வில்லேஜ். மலையெல்லாம் ஒரு அளவும் தெரியல, குத்து மதிப்பா தான் போறேன். மலை அடிவாரத்துல ஒரு அழகான கிராமம், நினைக்கிறப்பெல்லாம் மழை பெய்யற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட். டீ குடிச்சிட்டு போவோம், மழை பெய்யுது நனைஞ்சிரும். இந்த மலையில டீயாரா இருக்கட்டும்டா, எனக்கு வாயில விதம் வந்துட போகுதுடா. ஆ இஞ்சிட்டு ஏ நாட்டு சக்கரை பால் இருக்கா கேளு. தண்ணில் நனைது இங்க போறா காடு. சிவபார் நேச்சரில் இருந்த வேலை கண்டிப்பாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு பாடப்பத்திலையும் படிச்சிருப்பீங்க. நம்ம டெய்லி சுவாசிக்கிற காற்றுலேருந்து சாப்பிட்ற அரிசி வரைக்கும் இயற்கை தான் நமக்கு கொடுக்குது. அதாவது இயற்கையால் பாதுகாக்கப்பட்ட நாமே இப்போ இயற்கையை பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற எந்த பிளேஸ் கூட ஃபியூச்சரில் இந்த மாதிரி மாறுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. காடுகள் மரங்கள் இயற்கை இயற்கையே இல்லாத ஒரு உலகம் இப்படி தான் இருக்கும். 50 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாங்கி அதில் வீடு கிட்ட தெரிஞ்ச நமக்கு அதில் ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட் நமக்கு மர வைக்க டைம் இல்லை, இடம் இல்லை. ஒரு விஷயம் இருக்கிறப்ப அதோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிஜன் அதாவது காற்று இப்போ இருக்கும்போது அதோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ ஈஸியாக சுவாசிக்கணும், ஒன் டே சுவாசிக்கிறதுக்கே தட்டுப்பாடு ஒரு நிலை வரும். அப்போது அந்த சுச்சுவேஷனில் ஸோ பணம் இருக்கவங்க தச்சுருவாங்க, பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ். அதை நான் வேறு டாப்பிக்கில் சொல்கிறேன். பட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ உங்கள்கிட்ட ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், அட்லீஸ்ட் வீட்டுக்கு ஒரு மரம் தான் வாங்க. 10 அடி ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் 1 ஸ்கொயர் ஃபீட்டில் மரம் வாங்க. அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் நீங்கள் கட்டப்போகிற வீட்டிலாம் சரி, அதே ஒரே ஒரு மரம், ஒரு ட்ரீ நீங்கள் வைக்கிற ஒரு ட்ரீ ஒருத்தர் சுவாசிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேவ் ட்ரீ அண்ட் சேவ் நேச்சர் கைஸ். ஹாய் பா, வெல்கம் பேக் டு தி வீடியோ. ஸோ என்னோட நேம் எஸ்கே. இதுக்கு என்னென்னா ஜாலியாக ட்ரிப் போவேன், அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன். அண்ட் இன்றைக்கி அப்படி ஜாலியாக போன ஒரு பிளேஸ் தான் ஹிடன் லீஃப் வில்லேஜ், அதாவது சாரி ஹிடன் மிஸ்ட் வில்லேஜ். அது எனக்கு ஹிடன் லீஃப் வில்லேஜ் நிறைய மெயின்லேயே வந்துகிட்டே இருக்குது. நருட்டோ மோஸ்ட்லி நீங்கள் நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்குறீங்க, நருட்டோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நருட்டோ ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இருந்த ஒரு பிளேஸ் தான் இது. அந்த இந்த வில்லேஜ் இந்த பிளேஸ் உங்களுக்கு போகிறது தெரியுது பார்த்தீங்களா. இந்த பிளேஸ் எனக்கு பார்க்கும்போது ஹிடன் லீஃப் வில்லேஜ் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி ட்ரீ பாருங்கள். ஸோ நடுவில் குட்டி குட்டி ஹவுஸ் பார்க்கவே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் தான் மிஸ்ட் வில்லேஜ் வரும். இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே நான் பேக்ரவுண்டில் தான் பேசியிருப்பேன், அதாவது நான் வீடியோவில் தான் பேசிக்கிட்டோம், பேக்ரவுண்டில் பேச மாட்டேன். ஸோ நீங்களே கேருங்க பாருங்கள். வீடியோ ஆனில் இருக்கா? மூடிடுறே தெரியாது எனக்கு. தெரியல எதுக்குள்ளே வச்சு மூடிடு, எதுக்குள்ளே வச்சுருக்கோம் நல்ல பேர போமா. ஓகே இருப்போம். துல்லாஸ் பார்க் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. டைமில் போட்டால் அருமையாக இருக்கும். ஏன்னா டவரே கிடைக்கல. டவர் கிடைக்கவே இல்லை. நான் எப்படா ஸ்டோரி போடுறது? நான் எப்படி ஸ்டோரி போடுறது, ஸ்டேட்டஸ் போடுறது? அப்பப்போ கரண்ட்ல அப்டேட் பண்ணடா எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம். ஏடா பண்ணுறாங்க வீடியோவா? இந்த குட்டி பாப்பா அழகாக செம்மையாக இருக்கா பிளேஸ். இது என்ன படம்? ஊமை அண்டி முடக்கா, ஊமை அண்டி முடக்கா. இங்கே எங்கேயோ வாட்டர் ஃபால் இருக்காம்ப்பா, பட் டெம்பரவரியாக க்ளோஸ் நினைக்கிறேன். ஃபுல்லாக ஃபாக் தான். தெரியுதா? தெரியுதாடா, ஃபுல்லாக பார்க்குறா. அப்பா அடிச்சுச்சாடா உனக்கா? அட பாவி, விலக வேண்டியதாடா. நான் பார்த்தேன், டக்குன்னு விலக முடியல. ஹெல்மெட்டில் தட்டியிருந்தா நீ தப்பிச்சிட்ட. வால்பாறை
இன்னும் 15 கிலோமீட்டர் தாண்டா. அப்போ இன்னும் வால்பாரியே வரலையாடா? புரியல. நம்ம ரோடு கிளியர் ஆகாம பாரு, அதை நின்று போட்டு எடுக்கிறாங்க பாரு. நம்ம பசங்க நின்றுப்பாங்களா? அவனை எங்கடா ரசிச்சு ரசிச்சு எடுத்துருக்கான். இது ஒண்ணுமே தெரியலடா, எதனா இந்த படம் செஞ்சுருக்காங்க? எல்லாமே ஸ்பாதா. இதுதான் ஹிடன் லீஃப் வில்லேஜ். இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ்ரா இது? ஆமாம், இதுதான் ஹிடன் லீஃப் வில்லேஜ். பாடுறா, பணிகளுக்குள் நடந்துள்ள கிராமம், அதாவது இலைகளுக்குள் நடந்துள்ள. இது வந்து மிஸ்ட் வில்லேஜ் நினைக்கிறேன். மிஸ்ட் வில்லேஜ் பணிகளுக்குள்ள மறைஞ்சிருக்கு. செம்மையாக இருக்குடா. இரு, இந்த பக்கம் ஒரு லைட்டை ஒரு குட்டி லாக் பண்ணி இருறா. இதை மட்டும் யூ டர்ன் மட்டும் போட்டு அந்த அந்த பக்கம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறான்டா. இந்த பக்கம் மட்டும் வில்லேஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல, தெரியுதா? மிஸ்ட் வில்லேஜ். ஒரே ஒரு வீடியோ கஸ்டமர்ஸ். இறங்கிக்கோங்க சார், இறங்கி. ரிட்டன் வரும்போது இப்படி இருக்குமா தெரியல. ரிட்டன் வரும்போது இப்படி இருக்குமா தெரியல. செம்மையாக இருக்கு. மிஸ்ட் வில்லேஜ் ஒரு வீடியோயா? மிஸ்ட் வில்லேஜ் தெரியுமா? அது ஹிடன் மிஸ்ட் வில்லேஜ். ஹிடன் லீஃப் வில்லேஜ் கேள்விப்பட்டது இல்லையா? ஹிடன் லீஃப் வில்லேஜ் கேள்விப்பட்டது இல்லையா? சொத்துரு. அதான் இது, இது ஹிடன் மிஸ்ட் வில்லேஜ். இந்த ரூட்டு இல்லையா? போலாமா? போனால் ஒன்றுமே தெரியாதுல்ல. அலௌடு தான்டா, போகலாம்டா. அலௌடு தான்டா, போக முடியாது. இப்படி தான் நம்ம போகிற மாதிரி இருக்குமா? இப்படிலாம் எப்படி இறக்கம் போடுற போகணும்? போலாமா? நேச்சர் ரசிக்க விடுங்கடா. நேச்சர் ரசிக்க விடுறா. மலை அடிவாரத்துல ஒரு அழகான கிராமம். நினைக்கிறப்பெல்லாம் மழை பெய்யற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட். நீ
எப்பா அந்த பக்கி பைப்ல அப்படியே வாய் வச்சான்டா. மழைலாம் வராது, சீசனே கிடையாது. நீ ஏதாவது சொல்லணும். மழையே கிடையாது, சீசனே கிடையாது. பேசுறதுல டைம் ஆகும்டா. நீ அதல்ல சீசனே கிடையாதுடா, மழை வரும்டாடா. மழை இல்லாம மழை வரும், மழை வரும்னு அவன் சொன்ன மாதிரியே மழை வர ஆரம்பிச்சிருச்சா. ரெயின் கோட் எடுத்தது நல்லதா போச்சு. மொபைல் ஹோட்டல் தண்ணியில் நனையுது. இஷ்டம் மட்டும் பேக் மட்டும் எடுத்து விடு. பேக் மட்டும் வா, பேக் மட்டும் வா. பேக் வருதா? இது என்னடா மொத்தத்துக்கு வந்துட்டு இதுதான பேக் வருது. என்ன ஒரு பிரச்சனை? ஆஹா, சும்மா தொடச்சு விடு. இல்லை மட்டும் மேப் மட்டும் ஆன் பண்ணிவிடு. கீழே கீழே தள்ளி, மேலே அந்த கீழே எடு. மேலே அந்த கீழே எடுறான். மேப் இருக்கும் அதோடு. இது இந்த இது விடு. இதுரா இதுரா, அந்த அம்புக்குறிடா, அவ்வளோதான்டா. விடுறா, நான் உன்னை காணாமல் தேடிட்டு இருந்தா. உட்கார் உட்காரு, போலாமா? மலையெல்லாம் ஒரு அளவும் தெரியல. குத்து மதிப்பா தான் போறேன். வயசுல எடுத்தா மூஞ்சி தண்ணி படுத்துறா. லைட்டா பட்டா பட்டுட்டு போதா? ஏதோ நான் என் வாக்கில் வாக்கில் ஓட்டுறேன். நீ ஏன் கவலைப்படுற? ஒரு லெஜெண்டரி ரைடர்ரா. என்ன இருக்காங்க? என்ன இருக்காங்க பின்னாடியா? என்ன மாவங்களுக்கு இப்ப என்ன மாவங்களுக்கு இந்த மலையில டீயாடா இருக்குண்டா? எனக்கு வாயில் ஏதாவது வந்துட போகுதுடா. எங்கடா இருக்கானுங்க? பைக் இருக்குது பாருங்கள். அங்கே எங்கடா உட்காந்து பிடிக்க இடம் இருக்குது? என் கடை உள்ளே இருக்கா? இந்த இருடா வரண்டா. உட்கார மட்டும் இடம் இல்லாமல் உட்கார இடத்துல தனியாக ஒளிஞ்சு உட்கார இடத்த மட்டும் மழை பெய்யிட்டு அவங்க எனக்கு இருக்கு. நாட்டு சக்கர பால் இருக்காங்க. ப்ரோ ப்ரோ, நாட்டு சக்கர பால் கேட்டுருச்சா அவனுக்கு? இருடா எங்கடா உள்ள. இதான அந்த ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு போறது. பைக்கு இது வருதாரா? இல்லை மலையில என்ன பண்றேன்னே தெரியாம ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லை நின்றுட்டாடா குடிக்கல, உட்காந்துட்டு குடிக்க இடம் இருக்கா? ஏ கப்பி சார், நாங்கள் ஒழிச்சிருச்சலா இருக்கடா. இதுக்கு இப்படி ஏண்டா சுற்றி வந்தேன்? அப்படி சுற்றி வந்ததுக்கு இப்படியே வந்துக்கலாமே. ஐயோ ஆண்டவா, நீங்கள் பண்ணுற கூத்து. டே போனடா போனடா, கையெல்லாம் க்ளோஸ் ஆகுது உங்கள் அதுக்கு. நாசமாக போச்சு ஃபோனு எல்லாம். டிடி அவதார் குட்டி மாதிரி இருக்கேன்டா.